பதில் வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பதில சொல்லிருங்க சீக்கிரம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பது போலவே மனிதராகிய நாமும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இது கட்டளை, இது அழைப்பு, இது நமக்கு சவால். இதை செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எப்படிரா முடியும்? அவர் கடவுள், அதனால முழுக்க முழுக்க அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாமும் மனிதர்கள், அவரை போலவே நம்மால் இரக்கமுள்ளா இருக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். அதற்கு ஒரு காரணம் சொல்லுங்க. எதை வச்சு கடவுளை போலவே நானும் இரக்கமுள்ளவராக இருக்க முடியும் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நாமும் கடவுளா? எதை வைத்து நம்மால் சொல்ல முடியும்? இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்துதான் இந்த இரக்கத்தின் ஆண்டுக்காக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லத்தீன் மொழியிலே இந்த இரக்கத்தின் ஆண்டுக்கான ஒரு பாடல், த சாங் ஆஃப் த ஜூபிலியர் என்று ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய பல்லவியை மட்டும் நாம் பாடுவோம். தந்தை இருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். பாடுங்க. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இன்னொரு முறை. தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இங்கதான் அந்த கேள்வி எழும்பியது. தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அது சரி, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நாம் இரக்கமுள்ளவராக இருக்க போவது எப்படி? குடும்பத்துக்குள்ளேறே இறக்கம் இல்லையே, அடுத்தவங்களோட இறக்கம் இல்லையே. தந்தையை போல் இரக்கமுள்ளவராக இருக்க முடியுமா என்றால், பையன்கள் அழகா பதில் சொன்னாங்க, முடியும் அப்படின்னு. திருத்தந்தையும் பதில் சொன்னார், முடியும். எதை வச்சு? எனது ஆற்றலை வைத்தா, எனது திறமையை வைத்தா, எனது நன்மைத்தனத்தை வைத்தா, அல்லது எனது புண்ணியங்களை வைத்தா? நிச்சயம் கிடையாது. ஏன்னா மனிதனாகி என்னால் எதுவும் செய்ய முடியாது. பழையகால பாடல் ஒன்று இருக்கிறதா, என்பலம் போதாது என்னால் எதுவுமே முடியாது. இதான் நம்முடைய திறமை. என்னம்மால் எதுவும் முடியாது. காரணம், நாம் குறையுள்ள மனிதர்கள், பாவம் பூண்ட மனிதர்கள், குற்றங்களை செய்கின்ற கொண்ட மனிதர்கள். நம்மால் கடவுளை போன்ற இரக்கமுள்ளவராக இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும். என்ன அந்த விதிவிலக்கு? திருப்பாடல் 136:1. திருத்தந்தை அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து, தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற வசனத்தோடு சேர்த்து இப்படியாக அவர் அமைத்திருக்கின்றார். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் மறந்து போச்சு. அதுக்குள்ள பாத்தீங்களா, இப்பதான பாடனை திரும்பவும். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இப்பதான் அந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் வருது. அந்த பதில் வார்த்தைகள் இதுதான். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பது எனது ஆற்றலை வைத்தல்ல, எனது புண்ணியங்களை வைத்தல்ல, எனது நன்மைத்தனத்தை வைத்தல்ல, மாறாக அவரது இரக்கம் என்றென்றும் இருப்பதனாலே, அவரது இரக்கத்தை நான் அனுபவிப்பதனாலே, சுவைப்பதனாலே, தெரிந்திருப்பதனாலே நானும் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியும். எனவே என்னுடைய பவர் கிடையாது, அது அவருடைய பவர். அதனால்தான் திருத்தந்தை அந்த இரண்டு வாக்கியங்களையும் இணைத்து வைத்தார். இந்த மறையுறையும் திருப்பலியும் முடியறதுக்குள்ளார இந்த வார்த்தைகளை வெறும் மனப்பாடம் அல்ல, இதயத்தின் ஆழத்தில் இருப்பது போ நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம்.
அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது. அவர் இரக்கத்தின் ஆண்டு, இரக்கம், தந்தை இரக்கம் உள்ளவர், நாம் இரக்கம் பேசுறமே, இரக்கம் என்றால் என்ன? பதில், மர்சி. வாட் இஸ் மர்சி? உங்களுடைய பதில், உதவி செய்வது, மற்றவர் செய்வது இரக்கம் அப்படிங்கிறது ஒரு பதில். வேற ஏதாவது? இரக்கம் என்றால் என்ன? அன்பாக இருப்பது. வேற ஏதாவது? கனிவோடு இருப்பது, கைமாறு கருதாமல், பதில் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி. அன்புக்குரியவர்களை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே கேள்வியை இரக்கத்தின் முகம் என்ற அந்த திருமடலிலே கேட்டு அதற்கு ஒரு பதிலும் சொல்லுகின்றார். அந்த பதிலை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மூன்று வகையான வாழ்நிலைகளை உங்களுக்கு முன்னால் வைக்க, அதற்கு ஒரு உதாரணத்தோடு. ஒருத்தங்கிட்ட போய் நான் 1000 ரூபாய் கடன் வாங்குறேன், 3 மாசத்துல கொடுத்துறேன்பா அப்படின்னு 3 மாசம் கொடுத்து கேட்கும் போது அவர் வந்து கேட்கிறாரு, பா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனியே, கொடு பணமா கேட்கற, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நான் பதில் சொன்னா அது என்னவாது, என்ன வாழ்வது? சரியானதா? ஏன் இல்லை? அது அநீதி இல்லையா? நான் கொடுத்ததை, பெற்றுக்கொண்டதை திருப்பி கொடுக்க வேண்டியது, வாங்கியதை திருப்பி கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி செய்தால் அது நீதி. ஆனால் அதை கொடுக்காமல் இருக்கும் நீதி. அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் நன்றாக வாழ்வை, நமது வாழ்வை, அடுத்தவர் வாழ்வை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லார் வாழ்வையும் நினைத்து பாருங்கள். இத்தகைய அநீதி இந்த உலகத்திலே, நம் வாழ்விலே, பிறர் வாழ்விலே நிறைய காணப்படுகிறது. எனவே இந்த இதுதான் அநீதி நிலை. இத்தகைய அநீதி நிலை நம் வாழ்விலே இருக்கிறதா என்று இந்த மறைவுரையை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே சற்று சிந்தியுங்கள். இரண்டு நீதி. 1000 ரூபாய் ஒருத்தட்ட வாங்குறேன், 3 மாசம் கழிச்சு கொண்டு போய் இருந்தாப்பா உன்னுடைய 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேன், திருப்பி கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இது என்ன நிலை? நீதியின் நிலை. முதல்ல அநீதியின் நிலை பார்த்தோம், ரெண்டாவது நீதி நிலை. வாங்கினத திருப்பி கொடுத்துட்டேன், இது நீதி. அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு கேள்வி. கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு, இயேசுனுடைய சீடனாக வாழ்வதற்கு கட்டாயமாக அநீதி நிலை நம் வாழ்விலே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீதி நிலை கட்டாயமாக இருந்தாக வேண்டும். இப்ப கேள்வி, அது போதுமா? நான் நீதிமான், இது கிறிஸ்துவ வாழ்வுக்கு போதுமா அல்லது அதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? போதும். போதுமா? அதுக்கு மேல வேற ஏதாவது வேணுமா? போதும். வெரி குட். நீதி உள்ளவனா இரு. ஒன்னு வாங்கினா திருப்பி ஒன்னு கொடுத்துரு, அதோடு சரி. ஒரு அடி கொடுத்தான்னா இன்னொரு அடி கொடுத்துரு, அதோடு சரி. ஏன்னா அது நீதி இல்லையா? நீதியோடு கிறிஸ்துவ வாழ்வு ஆகுமா ஆகாதா? ஆகும். பையன் அழகா சொல்றான், தம்பி தம்பி அந்த தப்புரா அந்த பதிலு. ஆகுமா ஆகாதா? நீதி அப்படின்னா ஒன்னு வாங்கினா ஒன்னு கொடுத்துட்டேன், அதோடு, அதுதான் நீதியின் நிலை. நீதியின் நிலை, நான் ஒருவன் நீதியோடு வாழ்கிறான் அப்படின்ற அவங்கள கிறிஸ்துவன் சொல்ல முடியுமா? வேற ஏதாவது பதில் இருக்கா? முடியாது. காரணம், கிறிஸ்துவ வாழ்வு என்பது டெபினட்டா அநீதியான வாழ்நிலை கிடையாது, நீதியோடு நிறுத்தி கொள்ளுகின்ற நிலையும் கிடையாது. மாறாக அதை தாண்டிய இரக்க நிலைக்கு செல்ல வேண்டும். The level of mercy. இரக்க நிலைக்கு சென்றாக வேண்டும். அங்கேதான் கிறிஸ்துவம் இருக்கிறது, அதிலேதான் இறைத்தன்மை இருக்கிறது, அதிலேதான் அமிதம் இருக்கிறது. எனவே கிறிஸ்தவராகிய நாம் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துவிட்டால் போதாது, நாம் புனிதராக வேண்டும். அப்படி என்றால் அந்த இரக்கத்திற்கு, இரக்க நிலைக்கு சென்றாக வேண்டும். அப்படி என்றால் இரக்கம் என்றால் என்ன? திரும்பவும் அதே கேள்வியை கேட்டு இறுதியாக பதில் சொல்வோம்.
அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் மடலிலே இரக்கத்திற்கு இப்படி ஒரு விளக்கம் தருகிறார். என்னிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள யாருக்கு தகுதியோ காரணமோ இல்லையோ அவர்களுக்கு நானாக முன்வந்து ஒரு நன்மையை செய்வது, அதுதான் இறக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமும் முக்கியமானது. யாருக்கு என்னிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள எந்தவித தகுதியோ காரணமோ முகாந்தரமோ இல்லையோ அவர்களுக்கு நானாக விரும்பி ஒரு நன்மையை செய்வது, இதுதான் இறக்கம். இதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்த்த அந்த நல்ல சமாரியன் நிகழ்வு. ஒருவன் அங்கே ஒற்றுயராய் கிடக்கிறான். அங்கே மனிதர்கள் பலர் போகிறார். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்களுடைய மனசுல அவங்க கஷ்டம், அவங்க தொழில், அவங்களுடைய வேகம், அவங்களுடைய பிரச்சனைகள் என்று எல்லாரும் போகிறார். அந்த அடிபட்டு கிடக்கின்ற அந்த மனிதனுக்கு நான் உதவி செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்காவது இருக்கிறதா? கிடையாது. அந்த நிலையிலே பல பேர் அவனை கண்டும் காணாதும் போய்கொண்டிருக்கிற நிலையிலே ஒருவன் அங்கே நின்று அவனுக்கு உதவி செய்தான் என்ற நிகழ்ச்சி சொல்லுகிறது. அந்த அடிபட்ட மனிதனுக்கு இவனிடமிருந்து அப்படி இருந்த போதும் கூட நான் இவருக்கு உதவி செய்ய வேண்டியது கட்டாயம் என்ற ஒரு நியதி இல்லாத போது கூட இந்த மனிதர் நின்று இறங்கி அவனிடத்திலே சென்று ஒரு நன்மையை செய்வதை பார்க்கிறோம். இதுதான் இரக்கம். இரக்கம் என்பது வெறும் நீதி அல்ல, நீதியை தாண்டிய. அதனால்தான் இந்த திருமடலை எழுதும் போது அந்த திருத்தந்தை அந்த தாண்டிய அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸ்ல எழுதியிருக்கார். பியாண்ட் ஜஸ்டிஸ். கிறிஸ்டியன் லைஃப் கேனாட் ஸ்டாப் வித் ஜஸ்டிஸ், இட் பியாண்ட் ஜஸ்டிஸ். நீதியை தாண்டிய ஒரு இரக்க நிலைக்கு திருச்சபை இந்த ஆண்டிலே நம்மை அழைக்கின்றது. எனவே தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். எல்லாரும் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்தது அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது. இரக்க நிலை என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் அந்த இரக்கத்தை கடவுள் நமக்கு காட்டியும் என்ற கேள்வியிலேதான் இந்த வாரம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்திலே சிந்தித்து வருகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நாம் தேர்ந்து கொண்ட மையப்பொருள் இரக்கம் என்பது என்ன. தாழ்நிலை அடியவரை அப்படியே நிறுத்திருங்க. இதுல ஒவ்வொரு வாரியம் அன்னை மரியாளுடைய பாடல், தாழ்நிலையில் நின்ற அடியவரை கடவுள் என்ன செய்தார்? தயவுடன் கனிவுடன் கடைக்கண் நோக்கினார். நோக்குதல் எனவே ஏனென்றால் யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் முன்னால் நிக்கிறாங்க. ஐயோ, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, இருந்தாலும் அப்படி ஓரத்தில் போய் நின்று கிடைக்காதா? காரணம், அவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். அதனால உள்ள மெயின் லைன்ல வர முடியாது. அப்படி ஓர ஒதுங்கி இருக்கிறவங்களை ஏசு அப்படியே சைட்ல போக்குறார். தாழ்நிலை இருந்த தம்மடியவரை தயவுடன் கடைக்கண் நோக்கினார். அப்படி நோக்கியவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை
அளவுக்கு, உலகமே என்ற அளவுக்கு அன்னை மரியாள். அவர்கள் என்ன ஒரு தேவதை கிடையாது, அன்னை மரியாள் வானத்திலிருந்து குடித்த ஒரு சமனுசு கிடையாது, அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண பெண், ஒரு சாதாரண பெண். இப்படி ஒரு மறைவுரையில சொல்ல போய் திடீர்னு அங்கிருந்து ஒரு அம்மா கிளம்பன் சத்தம் போட்டாங்க, நிறுத்துங்க அப்படின்னு. ஏன் அப்படி மரியாவை சாதாரண பெண் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏனென்றால் அவர்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் அப்படின்னு, அதனால அவங்களை சாதாரண பெண் சொல்லக்கூடாது அப்படின்னு. சரிம்மா வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க, புனிதை என்று சொல்லுங்கள். ரைட்டு, புனிதை. அப்போ நீங்க எப்படிமா அப்படின்னு, நாங்கெல்லாம் பாவம் போன்றவங்க சாமி அப்படின்னு. இன்னும் கூடவா பாவம் போன்றவங்க? ஆமா சாமி. அப்ப ஞானஸ்தானத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? அது தெரியல, எங்க அப்பா அம்மா கேட்டா தெரியும். ஞானஸ்தானம் வாங்கி எத்தனையோ நாள் ஆகிப்போச்சு. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு சாதாரண பெண் என்று சொல்வதிலே நாம் பெருமை கொள்கிறோம். காரணம், ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த அவரை, தாழ்நிலையில் இருந்த அவரை கடவுள் என்ன செய்தார்? தன் கடைக்கண் நோக்கினார், இரக்கத்தை காட்டினார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்தும் உலகமே போற்றுகிற ஒரு மனுஷியாக மாற்றிவிட்டார். அதேதானே நமக்கு நடந்தது. தேவமாதா எப்படி பாவம் இல்லாமல் பிறந்தார்களோ அதே நிலைதானே நமக்கு ஞானஸ்தானத்திலே வந்தது. ஞானஸ்தானம் என்றால் என்ன பசங்க? திருமுழுக்கு என்றால் என்ன? ஜென்ம பாவத்தையும் அவ்வளவுதான், அதுக்கு மேல மறைக்கல்வி. ஞானஸ்தானம்னா என்ன? ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி. அதுக்கு பின்னால நிறைய வருது. இந்த ஞானஸ்தானம் நாம் பெறுகின்ற போது அன்னை மரியாவுக்கு இருந்த அதே பாவமில்லாத நிலையை அன்று நாம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், வளர்ந்தவர்களாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அதே பாவமும் பெற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கும்போது அவங்க மாதா அப்படிலாம் பண்ணுவாங்க, நான் எப்படி அப்படின்னு ஒதுங்கிறது எப்படி அப்படின்னா, நாம் நமது ஈழநிலைக்கு காரணம். ஆனால் இந்த உயர்நிலையை, தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை கடவுள் உயர்த்துகிறார். அது இரக்கத்தினுடைய ஒரு செயல். அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு துணையாக இருப்பது என்றெல்லாம் முதலே சொன்னேன். அதிலே ஒன்று அன்னை மரியாதோடு சேர்ந்து இன்று நாம் பார்ப்பது, தாழ்நிலை இருந்த தம் அடியவரே இதுதான். இரண்டு உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். நற்செய்தியிலே சக்கேயு என்ற ஒரு மனிதரை பார்க்கிறோம். அவர் எப்படி நினைச்சது? அவர் ஒரு வரி என்றால், அன்றைய நாட்களிலே மனிதருக்கு பிடிக்காத, மனிதர் ஒரு யூதன் செய்யக்கூடாத ஒரு இழியான ஒரு காரியத்தை செய்கின்றவர். அவர் மற்றவருடைய கண்களிலே கூட, யூதருடைய கோயிலுக்கு அவர் வர முடியாது, யூத சமுதாயத்துக்கு வர முடியாது, யூதர்களுடைய விழாக்களுக்கு வர முடியாது. ஒதுக்கப்பட்டவர், தாழ்நிலையில் நின்றவர். அதனால்தான் கூட்டம் வரும்போது மற்றவருடைய கண்ணிலே படாமல் எப்படியாவது இயேசுவை பார்த்தேன்னு சொல்லி மரத்து மேல் ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு பார்த்தார். ஏனென்றால் அவர் தாழ்நிலையில் நின்றவர். ஆனால் இயேசு என்ன செய்தார்? தாழ்நிலை இருந்த தம் தயவுடன் அந்த மரத்துக்கு அடியிலே வந்து நின்றவுடனே இயேசு அப்படியே போய்விடவில்லை, நின்றார், கண்டார், அல்லது நோக்கினார். சக்கேயுவே இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கொஞ்சமும் கூட எதிர்பார்க்க முடியாத, அவங்கள தொடாத, அவங்கள பார்க்காத, அவங்க போற வழியில நீ போகாத என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு தாழ்நிலையில், சமூக ரீதியாக, ஒருவேளை பொருளாதார ரீதியாக, ஒருவேளை ஆன்மீக ரீதியாக, ஒருவேளை உளவியல் ரீதியாக, அந்த தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? கடைக்கண் நோக்கினார். சக்கேயுவே இறங்கி வா, சரி பார்த்துட்டா நீ போயிட்டு வா அப்படின்னு அப்படியே சைட் லைன் பண்ணிட்டு போல,
இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். அப்படி என்றால் இன்று நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும். நீயும் நானும் சமம் என்பதை இந்த உலகத்திற்கு என்று அறிவிக்க வேண்டும். ஆனால் தான் உயர்த்தினார். தாழ் நிலையில் இருந்தவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். அதுதான் இன்று நம்முடைய சிந்தனை. இரக்கத்தினுடைய வெளிப்பாடு தாழ் நிலையில் இருந்த அவரை உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, சமாரிய என்று நாம் கேட்ட நல்ல சமாரியன் ஊமை, அந்த ஊமையிலே மூன்று பேர் போனதாக சொல்லப்படுகிறது. ஒரு யூத குரு, ஒரு லேவியர். அன்றைய சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக, மதிப்புக்குரியவர்களாக, புனிதமானவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த மூன்று பேர் போனாங்க. ரெண்டு பேர் கண்டு விலகி சென்றார் அப்படின்னு நற்செய்தி சொல்லுது. ஆனால் மூன்றாவது வந்தவர் ஒரு யூதர்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தார்னா இயேசு வேற பாடத்தை சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு இந்த கதைக்கு தேர்ந்து கொண்டிருக்க கேரக்டர், ஒரு உருவ ஒரு மனிதன் யார்? சமாரியன். சமாரியன் அந்த காலத்திலே ஏழை, ஒதுக்கப்பட்டவன், யூதர்கள் அல்லாதவன், அந்த இடத்திலே வாழ தகுதியில்லாதவன் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை இயேசு என்ன செய்கிறார்? முன்னிறுத்துகிறார். நீ அவனை உதவி செய்கின்ற ஒரு கேரக்டர் அந்த மனிதனை சித்தரித்து இவன்தான் சிறந்தவன் என்று அங்கே அவர் வர்ணித்து காட்டுவதை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். காரணம், இறைவன் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கம் எப்படி வெளிப்படுகிறது? தாழ்நிலை இருந்த தம் அடியவரே தயவுடன் கடை கண்ணோக்கினா இந்நாள் முதலாய் இன்று அந்த சமாரியனை நாம் என்ன சொல்லுகிறோம்? குட் சமாரிட்டன், பேட் ஜூடிஸ் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அவர்கள் இவர் ஆனால் நல்லவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்ன ஆனார்கள்? ஒதுக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இரக்கத்தின் செயல். இதுதான் இரக்கத்தின் செயல். இரக்கம் ஒரு மனிதனை, தாழ்நிலையில் இருக்கின்றவனை கடவுளினுடைய முன்னிலையிலே, சமுதாயத்தின் முன்னிலையிலே உயர்த்தி காட்டுவது, இது இரக்கம். கடவுளின் இரக்கம், இயேசுவின் இரக்கம். அப்படி என்றால் நம்முடைய இரக்கமும் கூட. காரணம், தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது நாமும் இரக்கம் உள்ளவராய் வாழ்ந்திடுவோம். எல்லாரும் தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது நாமும் இரக்கம் உள்ளவராய் வாழ்ந்திடுவோம். பாட்டு ஜபம் பேசுறதெல்லாம் நல்லதான் இருக்குது, நடக்குமா? திரும்பவும் அதே கேள்வி வருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நீங்கள் கேட்பதோடு சென்றுவிட்டு 500வது ஆண்டு விழாவிலே ஏதோ சொன்னார்கள் என்று மட்டும் போனா நான் பேசுறதுலயும் பிரயோஜனம் கிடையாது, நீங்க கேட்கறதுலயும் பிரயோஜனம் கிடையாது. எனவே இன்று ஒரு செயல் திட்டத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழுகின்ற இடங்களிலே, நாம் வாழும் குடும்பத்திலே, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே, நாம் வேலை செய்கின்ற மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற தாழ் நிலையில் இருப்பவர்களை உயர்த்தியாக வேண்டும். அப்போதுதான் நாம் இரக்கம் உள்ளவர்கள், இல்லை என்றால் நமக்கு இரக்கம் கிடையாது. அந்த தாழ்நிலையில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே தாழ்நிலையில் இருக்கலாம். நாம் எல்லாரும் உடனே நம் நினைவுக்கு வருவது பொருளாதார ரீதியான தாழ்நிலைகள், ஏழைகள், இல்லாதவர்கள். அதுவும் ஒரு தாழ்நிலை, ஆனால் அதோடு அல்ல. சமூக ரீதியான தாழ்நிலை இருக்கிறது, உளவியல் ரீதியான தாழ்நிலை இருக்கிறது, சமத்துவத்திலே பிரச்சனை இருப்பதனால் வருகின்ற தாழ்நிலை இருக்கிறது, இன்னும் பலவிதமான தாழ்நிலைகள். இதை நாம் எங்கே இருக்கிறது என்று தேடி போக வேண்டியில்லை. முதலிலே நம்மோடு இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது, நம் வீட்டுக்குள் இருக்கிறது, நம் அக்கம் பக்கத்திலே இருக்கிறது. இப்படி இந்த தாழ்நிலையில் இருப்பவர்களை நாம் தூக்கிவிட்டால் தான் இரக்கமுள்ளவர்கள். அந்த பாட்டை நம்மளால பாட முடியும், இல்லைன்னா பாடக்கூடாது. அப்ப என்ன செய்யறது ஃபாதர்? ஒரு வழி சொல்லி கொடுக்கிறேன், அதை செயல்படுத்த இன்றே முயற்சி செய்யுங்கள்.
அதற்கு வழி கண்டுபிடிக்க இன்றைய நற்செய்தி அந்த நல்ல சமாரித்தன் கதை. இப்ப அந்த பைபிளுடைய வார்த்தைகள், பைபிள் கையில வச்சிருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே வச்சு பாருங்க. இந்த யூத குருவும் லேவியனும் வருவதை பற்றி அங்க நற்செய்தி சொல்லும் போது அங்க என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் யூத குரு ஒருவர் வந்தார், லேவியர் ஒருவர் வந்தார், வந்து கண்டு திரும்பி சென்றார்கள், வேறு வழியாய் போனார்கள் அப்படின்னு வருது. ஆனால் ஒரு சமாரியன் அங்கு வந்து நின்று பாருங்க, இந்த முதல்ல ரெண்டு பேருக்கும் நின்றுன்ற வார்த்தை இல்லை, ஸ்டாப் அப்படின்ற வார்த்தை கிடையாது. வந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, வாழ்விலே நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழுகின்ற சமுதாயம் எல்லாத்திலும் வேகம், எல்லாத்திலும் அவசரம், எதுக்குமே நேரமில்லை என்று ஓடி இருக்கின்ற இந்த உலகத்திலே எதையும் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால்தான் சில சமயத்தில் சொல்றோம், என்னப்பா அங்க ஒருத்தன் விழுந்து கிடந்தான பாத்தியா, இன்னமும் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, நான் வந்துட்டேன்பா, எனக்கு நேரம் இல்லை. இதுதான் இன்று நம்முடைய சமாரியன். இந்த யூதகுரு லேவியன் ரெண்டு பேருக்கு மாறாக அவன் நின்றான், ஸ்டாப். இந்த ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நில், அப்போதுதான் உனக்கு இரக்கம் காட்ட வழிபிறக்கும், இரக்கம் கேட்ட வா. எனவே இன்று நான் உங்களுக்கு நான்கு வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஒரு இரக்கமுள்ளவராக மாறுவதற்கு முதல் வார்த்தை நில். இரண்டாவது, அவன் நின்றவன் என்ன செய்தான்? மூல மொழியிலே நீங்கள் படித்தால் கிரேக்கத்திலே மற்ற இரண்டு பேரும் கண் பார்த்தார்கள், நீவன் நின்று சென்று கண்டு கண்டு கொண்டு. கண்டுக்கும் கொண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கண்டார்கள், சென்றார்கள். இவன் என்ன பண்ணான்? கண்டு கொண்டு நின்றான், கண்டு கொண்டான், ரெகனைஸ். அப்படின்னா கவனத்தோடு பார்ப்பது. எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு இல்லை. அன்புக்குரியவர்களே, அடிக்கடி நான் வண்டி ஓட்டி கொண்டு போவது என்னுடைய ஒரு பழக்கம். எனவே போயிட்டே இருக்கும்போது கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏ அங்க அந்த வீட்டை பாத்தியா? பார்த்தங்க, என்ன இருந்துச்சு? அவ்வளவு நல்லா பார்க்கல, என்ன நான் ரோடு மட்டும்தான் பார்த்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். இப்படி நம்முடைய கவனம் ஏதோ ஒரு திசையிலே மட்டும் இருக்கும் என்றால் மற்றெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் கவனம் செலுத்தவில்லை. அந்த கவனம் செலுத்துதல், கண்டு கொள்ளுதல், அப்படின்னா யாரு, ஏன் இப்படி இருக்கா, எதனால இப்படி, எப்படி இது வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன, காரியம் என்ன என்று சற்று அலசி பார்ப்பது, அதுதான் கண்டு கொள்ளுதல். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்ய, தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல பாராமுகம், இன்டிஃபரன்ஸ், பாராமுகம். நேத்த என்னமோ உங்க வீட்டு பக்கம் ஒரு சத்தம் கேட்டுச்சே, தெரியலங்க, கேட்டுச்சா? ஆமா கேட்டுச்சு, எதனாலன்னு தெரியாது, அதை பத்தி நான் கவலைப்படல. இன்று நான் மட்டும்தான் என் பார்வையில் இருக்கிறேன், என் வேலை, என் பணம், என் தொழில், இது மட்டும்தான் என் பார்வையில் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே என் கண்ணில் படுறதில்லை. காரணம் அப்படிப்பட்ட வேகம் இருக்கிறேன் இல்லை. அன்பர்களே, இரக்கம் நாம் காட்ட வேண்டும் என்றால், தாழ்ந்தோரை நாம் உயர்த்தி விட வேண்டும் என்றால், முதலிலே நில்லுங்கள், வேகத்தை சற்று குறையுங்கள், இல்லை என்றால் இரக்கம் காட்ட முடியாது. இரண்டாவதாக கண்டு கொள்ளுங்கள், என்ன நடக்கிறது, ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கிறான், ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது, ஏன் இந்த அவல நிலை இங்கே காணப்படுகிறது, சற்று ஆய்வு செய்யுங்கள். அதுக்காக நாம் எல்லாரும் சயின்டிஸ்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுக்காக எல்லாம் சோசியாலஜி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அறிவுத்திறமையோடு கொஞ்சம் கண்டு கொள்ளுங்கள், அங்கே கட்டாயம் இறக்கும். அந்த மனிதனிலே பாருங்கள், அந்த கதையிலே நின்றான், சென்றோடு, பரிவு அப்படின்ற வார்த்தை எங்க வருகிறது, இரக்கத்தோடு அவனை பார்க்கிறான். அதனுடைய விளைவாக வருவது செல், செயல். எனவே நில், கவனி, செல், நில், கவனி, செய் என்று மாற்றிக்கொள்வோம். நில், கவனி, செல் என்பது
எல்லாருக்கும் ரோட்ல இருக்கிற அந்த அடையாள அட்டையிலே நாம் பார்ப்பது. ஆனால் இங்கு நான் உங்களுக்கு சொல்வது, நில், கவனி, செய். இந்த மனிதனை பாருங்கள், அங்க போய் சரி இது யாரு என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு நான் என்ன பண்றது, சரி நான் போயிட்டு வரேன் எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவன் கிளம்பல. நின்றான், கவனித்தான், செயலில் இறங்கினான். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூடுகிறார், உணர்ச்சியோடு ஐயோ பாவம் என்று உணர்ச்சிப்படுவது மட்டும் இரக்கம் ஆகிவிட முடியாது. அது நிறைய பேர் நாம பண்றோம், பாவம் இன்னைக்கு 100 பேர் செத்து போயிட்டாங்களாம், அவ்வளவுதான் முடிஞ்சது, அதுக்கு மேல நான் என்ன பண்றது. இல்லை அன்பு, செயல். இரக்கம் என்பது ஒரு செயல்பாடு, இரக்கம் என்பது வெறும் உணர்ச்சி மட்டும். தொடங்கி அது செயலாக பரிணமிக்கவில்லை என்றால் அங்கே இரக்கம் கிடையாது. ஆனால் தான் இந்த மனிதன் என்ன செய்தான், நின்றான், கண்டான், அருகிலே சென்றான், உடனே காயத்துக்கு கட்டு போடுதல், மருந்து போடுதல், அவனை தூக்குதல் என்று எல்லாவற்றையும் செய்து 4வதாக பொறுப்பெடுத்து கொண்டான். அவனை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில கிடத்துறதோட இல்ல, இங்க பாப்பா இதான் ஆஸ்பத்திரி, ஏதாவது உனக்கு நல்லது பண்ணுவாங்க, நான் போயிட்டு வரேன் என்று அவன் ஓடவில்லை. நின்று இவனுக்கு ஏதாவது இன்னும் செலவானால் நானே வந்து திருப்பிக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுதல், தாழ்ந்தோரை உயர்த்துவது என்பது. மீண்டும் இந்த 4 வார்த்தைகள், முதல் வார்த்தை என்ன, எல்லாரும் கேட்டீங்க, நில். ரெண்டாவது, கண்டுகொள். மூன்றாவது, செய், செயல்படு. 4வது, பொறுப்பெடுத்துக்கொள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம், அனாதைகள், யாரும் இல்லாதவர்கள், முதியோர்கள், இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்து கணக்கு போட்டா நமது சமுதாயத்தில் ஒரு 10% வருமா, அவ்வளவுதான். மீதி இருக்கிற 90% என்ன பண்ணுது? மீதி இருக்கின்ற 90%-ல் ஒருவர் ஒருவருக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டால் இந்த சமுதாயத்திலே சமநிலையை நம்மால் உருவாக்க முடியாதா? கட்டாயமாக முடியும். ஏன் அது நடக்கவில்லை? யாரும் பொறுப்பெடுத்து, யாரோ பார்த்துக்குவாங்க, இது யாரு பெத்த புள்ளியோ அவங்க பார்த்துக்குவாங்க, நான் போறேன் என்று போகின்ற நிலை இரக்கம் அல்ல. எனவே இன்று தாழ்ந்தோரை உயர்த்த வேண்டும் என்றால் நமது வீட்டிலே, வீட்டுக்குள், வீட்டுக்கு வெளியே சமுதாய நாம் உயர்த்தி செல்ல வேண்டும் என்றால் இந்த நல்ல சமாரித்தன் கற்றுக் கொடுக்கிற இந்த 4 வார்த்தைகளை, செயல்பாடுகளை மனதிலே கொள்ளுங்கள். நில்லுங்கள், கண்டுகொள்ளுங்கள் என்ன என்று, செயல்படுங்கள், அதற்கான முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாழ்நிலை நீர்ந்த தம் அடி தயவுடன் கடை கண்ணோக்கினா இந்நாள் முதலாய் தலைமுறைகள் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எப்படி பெருமை அடைந்தவர்களாக, பேறு பெற்றவர்களாக மாறினாலும், அதே போல நீங்களும் நானும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக மாற இதோ இந்த இரக்கத்தின் ஆண்டு நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறது. என்ன வாய்ப்பு? இரக்கம் காட்டுங்கள். தந்தை இரக்கம் உள்ளவராயிருப்பது போல் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடு என்றென்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், அவர் இரக்கம் என்றென்றும் உள்ளது, என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்குது அப்படின்னு உட்றாதீங்க, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. காட் பிளஸ் யூ. எழுந்து நின்று நமது வேண்டுதல்களை இப்போது ஆண்டவரிடத்தில்